வீர மரணமடைந்த நம் வீராதி வீரர்கள் சில மாதங்களா உலகையே ஆண்டுகிட்டு இருக்கிற கொரோனாவுக்கு மத்தியில நம்ம இந்திய நாட்டு எல்லையில ஒரு பக்கம் பாகிஸ்தான் குடைச்சல் கொடுத்தா இன்னொரு பக்கம் சைனா ஆர்மி தினம் தினம் பொய் வாக்கு கொடுத்து அத்து மீறி நம்ம எல்லையை ஆக்கிரமிக்க அடிக்கடி தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நார்த் ஈஸ்ட் பகுதியில இந்தியாவும் சைனாவும் சந்திக்கிற பார்டரோட டிஸ்டன்ஸ் மட்டும் மொத்தம் 3488 கிலோமீட்டர் அளவுக்கு நீண்டு இருக்கு. தன்னோட நாட்டு எல்லை பகுதியை இன்னும் அகலப்படுத்த பேராசைப்பட்டு அப்பப்ப இது போன்ற தாக்குதல்களை சர்வ சாதாரணமா சீன அரசு கையாண்டுட்டு இருக்கு. முக்கியமா அருணாச்சல பிரதேசத்தை சவுத் திபெத்தோட ஒரு பார்ட் அப்படின்னு சொந்தம் கொண்டாடி ஆக்கிரமிக்க சரியான நேரத்தை எதிர்நோக்கி ரொம்ப நாளா குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் அடங்கி இருந்த சைனா இப்ப இந்த மிஷனோட அடுத்த கட்டமா இந்தியா சைனா பார்டர்ல ஒரு பகுதியா இருக்கிற லடாக் பகுதியில சரியான சமயம் பார்த்து திடீர் தாக்குதல் நடத்த அது இப்ப உச்சக்கட்ட மோதலா உருவெடுத்து 20 இந்திய சோல்ஜர்ஸோட உயிர்கள் பறி போயிருக்கு. சீனா தரப்புலயும் அதிகமான உயிர்கள் பறி போயிருக்கிறதா தகவல்கள் இருக்கு. இந்தியா சீனா மோதல்ல 45 வருஷத்துக்கு அப்புறம் முதன் முறையா உயிர் சேதம் அடையிற அளவுக்கு பிரச்சனை வெறி கொண்டு போயிட்டு இருக்குன்னா சீனா கவர்மெண்ட் எந்த அளவுக்கு எல்லையை அடைய வெறி கொண்டு திரியறாங்கன்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது. வீர மரணம் அடைஞ்ச 20 இந்திய ராணுவ வீரர்கள்ல நம்ம தமிழ்நாட்டின் ராமநாதபுரத்தை சேர்ந்த அவில்தர் பழனியும் வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. கடந்த 1999 18 வயசுல ராணுவத்துல அடி எடுத்து வச்ச அவில்தர் பழனி 22 வருஷமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நாட்டுக்காக பாடுபட்டிருக்காரு. இவருக்கு 10 வயசுல ஒரு மகனும் 8 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு சரியா புரிஞ்சுக்க கூடிய வயசு கூட ஆகல நம்ம அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருன்னு. பழனிக்கு தன்னோட பையனை ராணுவ வீரரா ஆக்கணும்னு ஒரு பெரிய கனவும் இருந்திருக்கு. இனி அந்த கனவு நிறைவேறுமானுதான் தெரியல. ஏன்னா கணவனை இழந்த தாயின் வழி அப்பருக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி பல தாய்மார்கள் தங்களோட கணவர்களை கூடிய சீக்கிரமா நாட்டுக்காக விட்டு கொடுத்தாலும் அப்பப்ப அங்கங்க நடக்கிற பல எல்லை மீறல் பிரச்சனைகளால ஏகப்பட்ட ராணுவ வீரர்கள் தங்கள் நலம் கருதாமல் நாட்டுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்யறாங்க. எல்லாம் ஒரு உயிர்மிக்க வார்த்தை இந்தியாவை காக்கவே. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டை இழந்துட கூடாதுன்ற வெறி கலந்த வீர மரண சகாப்தங்களோட உயிர் இப்ப இல்லைனாலும் அவங்க சபதமும் சிந்திய உதிரமும் என்றென்றைக்கும் நீடூடி நிலைத்திருக்கும் இம்மண்ணில். வென்றிடவே ஜெய் ஹிந்த். தங்கள் வாழ்நாளில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தேசத்திற்காக கடமையாற்றும் ஒவ்வொரு காவல் தெய்வங்களுக்கும் வேலைக்காரனின் இதயம் கனிந்த கண்ணீரஞ்சலி.